மித்ரம், இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அமுக்கிட்டு அப்புறமா இந்த வீடியோ பாருங்க. நன்றி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிவ்யூ பெட்டி. நான் பார்கோ கேசவன். கோரா அப்படிங்கிற ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு லிமிட்டெட் சீரீஸ், மொத்தமாகவே 6 எபிசோட்ஸ் தான். இது ஜூலையில் வெளிவந்தது அண்டு நான் இப்போ தான் ஒரு 2 weeks முன்னாடி இந்த சீரீஸ் பார்த்து முடித்தேன். அதோட ரிவ்யூ இப்போ பார்ப்போம். இந்த கோரா அப்படிங்கிறது வந்து சுதீப் சர்மா அப்படிங்கிறவர் வந்து உருவாக்கியிருக்காரு. இதை வந்து ரன்தீப் ஜா அப்படிங்கிறவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமாக நடித்தது அப்படின்னு பார்த்தா வந்து பருண் சோப்தி, அப்புறமா வந்து சுவிந்தர் விக்கி அப்படிங்கிறவங்க. இதை தவிர இன்னொரு 5-6 கேரக்டர் இருக்காங்க. இந்த சீரீஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லண்டனில் செட்டில் ஆன ஒரு பஞ்சாபி ஃபேமிலி அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பஞ்சாபுக்கு வராங்க. கல்யாணத்துக்கு சில நாட்கள் தான் இருக்குது. பார்த்தா இந்த கல்யாண மாப்பிள்ள வந்து கொலை பண்ணி ஒரு இதுவாரமாக வந்து போடப்பட்டிருக்கான், கொலையாகப்பட்டிருக்கான். இந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷன் தான் இந்த சீரீஸோட கதை. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக 2 போலீஸ் வராங்க. ஒரு சீனியர், அவருக்கு ஒரு ஜூனியருங்கிற மாதிரி ஒரு செட் வராங்க. அவங்க தான் மெயினான லீடு. அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருவேளை அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சிருதா அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயம். பட் இது மட்டும் ஒரு நேர்கோடில் இல்லாமல் இதை தாண்டி ஒருத்தங்க மேலே அதீத அன்பு வச்சிருந்தா அந்த அன்பு வச்ச நபர் அவங்களுக்காக என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு போலீஸ்காரரே ஆகட்டும், ஒரு போலீஸ்காரர், அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குது, ஒரு அப்பா அம்மா பையன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு ஃபேமிலி, அப்புறம் அதுக்கு ஒரு சித்தப்பா ஃபேமிலி ஒன்று இருக்குது, அவங்களோட பையன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா இந்த போலீஸோட ஜூனியராக ஒருத்தர் வரான்னு சொன்னாலே, அவங்களோட வீட்டு ஓனர் லேடி ஒருத்தங்க அவங்க அப்படின்ட்டு, இந்த ஒவ்வொருத்தரும் அவங்க அதீத அன்பு வச்ச ஒரு நபருக்காக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு பேரலல் ஸ்டோரிஸாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதுதான் ஒரு அடிஷ்னலான ஒரு கதையாகவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் அது இந்த கதையை வந்து கொண்டு போவோம். ஓவராலாக இது வந்து மர்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு இருந்தாலும் இதில் அங்கங்கே வர டைலாக்ஸ்லாம் வந்து குபீர்னு சிரிக்கிற அளவுக்கு நல்லா வந்து காமெடியை வந்து வச்சுருப்பாங்க. சில இடங்களில் காமெடியாக ஆக்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் அப்படியே ஒரு ஒன்லைனராக அப்படியே கதையோடு சேர்ந்து வந்து இந்த காமெடியை வந்து சொருகியிருப்பாங்க. அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இவ்வளோ சீரியஸாக போகிற இடத்துல ஒரு இப்படி ஒரு காமெடியா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக வந்து அந்த காமெடிஸும் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஓவராலாக மொத்தமாக 6 எபிசோட்ஸ் தான். இது 6 எபிசோடும் நான் ஒரே நாளாக பிஞ்ச் வாட்சாக பார்த்தேன். ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது வந்து இங்கிலீஷில் இருக்குது இதோட ஆடியோ, அப்புறமா வேறு எது இதில் இருக்குன்னு தெரியல. நான் பஞ்சாபியில் தான் பார்த்தேன். பஞ்சாபின்னு பேர், பட் மேக்ஸிமம் 95% வந்து ஹிந்தியில் தான் இருந்துச்சு டைலாகு. அண்டு இங்கிலீஷ்லேயுமே ஆடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் சீரீஸ் மாதிரி பார்க்கணுன்னாலும் இதை வந்து பார்க்கலாம். ஸோ முக்கியமாக சொல்லணுன்னா, இதில் நடிச்சிருந்த அந்த 2 மெயின், அவங்க 2 பேரும் பண்ணுங்கிற இதில் நடிச்சிருந்த ஒவ்வொருத்தருமே ரொம்ப நல்லா வந்து நடிச்சிருந்தாங்க. அண்டு நமக்கு வந்து நம்ம எத்தனையோ அந்த ஹாலிவுட் சீரீஸு, தமிழ் சீரீஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இந்த பஞ்சாபை வந்து செமையாக வந்து காமிச்சிருப்பாங்க. நல்லா அப்படியே பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. கதை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணும். பட் வந்து மொத்தமே 6 எபிசோடு தான். நல்லா கொஞ்சம் பொறுமையாக ஒரு இதுவாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நல்லாயிருக்கும். ஒரு ஆரம்பத்தில் இது வந்து இந்த போலீஸ் டைரின்ட்டு முன்னாடிலாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி சன் டிவியில் ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு இது தானே, அதையே இவ்வளோ பெருசாக ஒரு சீரீஸாக எடுக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் பட்டுச்சு. பட் அதுலேருந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிறதுக்காக தான் அந்த ஸ்டோரி லைன் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு இது வச்சுருந்தாங்க. அது நல்லாவே இருந்தது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு நல்ல சீரீஸ். 6 எபிசோடு தான், டப்புன்னு ஒரே சிட்டிங்கில் முடிச்சிடலாம். அடுத்த ஒரு எபிசோடில் சீக்கிரமாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, இந்த கெட்டப் எதுக்கு, இவ்வளோ நேரம் அதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னு ஒருவேளை நினச்சி இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இங்கே யூஎஸில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்களோட ட்ராமா ஒன்று, ஸ்டேஜ் பிளே ஒன்று, ஒரு டேம் ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில் போட்டிருந்தோம். அதை வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோடும் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருவேளை அது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். ஸோ அந்த இப்போ தான் அவங்கவுங்க டிவி சீரீஸில், யூடியூப்லலாம் வந்து அவங்கவுங்களோட சினிமாவெல்லாம் ப்ரமோட் பண்ணுறாங்க. சரி, நம்ம நாடகத்தை நான் இந்த மாதிரி நம்ம ரிவ்யூவில் ப்ரமோட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு கெட்டப்பு. ஸோ தட்ஸ் அபவுட் இந்த ரிவ்யூ அண்ட் அபவுட் எங்கள் ட்ராமா. மறக்காமல் ட்ராமாவையும் பாருங்கள், இந்த சீரீஸையும் பாருங்கள். அடுத்த ரிவ்யூவில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.